Good morning, I am B.A. Madras la velaik interview vandirke. Madras ku train charge vande 10 rupaya 50 paisa. Engitta 50 paisa irukke. Or 10 rupaya irukuma. Vela illa poya. Vela kadachiruka adhaal dhaan kekkuren. Poya anna. Porathukku dhaan sir kekkuren. Poya. Thank you. Good morning sir. Thank you. Good morning sir. B.A. pass pannirukke. Madras ku interview ku ponom. 50 paisa dhaan panam irukke. 10 rupaya panam venum. ராமநாதன் ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் ஒருத்தர் இருக்காரா, அவருக்கு கூட ஆள் தேவையா? 5 அடி உயரம், பிரம்மச்சாரியா இருக்கணும், குடும்பத்தோட எதுவுமே இருக்க கூடாது. அப்படி ஒரு ஆள் கிடைச்சா ஆயுசு பூரா உத்தியோகம் தரேன்னு விளம்பரம் பண்ணியிருந்தாரா? நான் அப்ளை பண்ண இன்டர்வியூ வந்திருக்கு. எனக்கும் அவங்க கிட்ட நிறுத்தி வந்திருக்கா பாத்தியா சீதா? அப்ப நான் இதை கிழிச்சு போட்டுறேன்டா. ஏண்டா நீ எம்ஏ நான் பிஏ ரெண்டு பேரும் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனா உன்னத்தாண்டா செலக்ட் பண்ணுவாங்க? என்ன செலக்ட் பண்ணுவாங்களா? எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிற, ஆனா நீ பிச்சடைகளுக்கு வந்துட்ட, அது ரொம்ப ஆபத்து. 50 ரூபா பணம் வச்சிருக்கேன், ஒழுங்கா போய் வேலை சேரு. பெஸ்ட் ஆஃப் லக் சீதா. படிக்கும் போதும் நீ எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன், அந்த நல்ல குணம் உன்னை விட்டு இன்னும் போகவே இல்லடா. இதே மாதிரி வாழ்க்கை போறா நீ எல்லாரையும் காப்பாத்தணும்டா சீதாராமா. மூணு பேர்ல எனக்கு ஒருத்தர் தான் தேவை, அந்த ஒருத்தரை என் மகன் தான் செலக்ட் பண்ணுவான். மாலதி, மாலதி எப்படி இந்த எல்லாம் முடிஞ்சதா? யாரா செலக்ட் பண்ணீங்களா? பண்ண வா வா சொல்றேன். 10-15 பேர் வந்தானுங்க, எல்லாத்தையும் கழிச்சு நான் 3 பேரை செலக்ட் பண்ணேன். நமக்கு ஒத்து வர்ற ஒருத்தனை பார்த்து நீ செலக்ட் பண்ண. ஓகே டாடி, நான் உங்களை எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன். உள்ளத உள்ளபடி சொல்றவங்களுக்கு தான் என்ன கேள்வி சார்? காலங்காலமா இந்த உலகம் ஒத்துக்கிட்ட விஷயம், கணவன் தான் உயர்ந்தவன். நான் ஒண்ணு அவர் மாதிரி சொல்ல மாட்டேன். சரி, ஓ மாதிரியே சொல்லு. கணவன் மனைவி இருவருமே சம்பந்தம் உள்ளவங்க. இது உயர்வென்ன தாழ்வென்ன? நேரமா போக வேண்டியவன் இங்க வந்து என் உயிரை வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்ல மனைவிதான் உயர்ந்தவங்கிறது தாழ்மையான அபிப்பிராயம். மனமான தினத்திலிருந்து மரணம் அடைய தினம் வரைக்கும் பல சுமைகளை தாங்கக்கூடிய மனைவி ஒருத்தி தான். அதனால மனைவிக்கு தானும் அதிகமா மதிப்பு கொடுப்பேன். போலாம் டாடி, நான் இவரை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். நாம இழுக்கிற இழுப்புக்கு இவர் தான் சரியா வருவார். நாம நீ என்னையும் கேக்குற, நீயே இழு. நம்ம சட்ட திட்டங்களை
அவர்கிட்ட விளக்கமா சொல்லிடுங்க. ஐயா ஐயா, நீ வேலைக்கு சரியான ஆள்னு என் பொண்ணு சொல்லிட்டான். என்ன வேலை சார்? மாப்பிள்ள வேலை. மாப்பிள்ள வேலையா? அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. புதுசா நான் உண்டு பண்ணிருக்கேன். அதாவது எனக்கு ஒரே மகன், அவளுக்கு வர்ற புருஷன். அவளுக்கு அடங்கி போகணுமே தவிர அவளை அடக்கி ஆளக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி மாப்பிள்ள தேடும். அதுல நீ பாஸ் ஆயிட்ட. ஆகையினால உன்னையே மாப்பிள்ளையாக்க தீர்மானம் பண்ணிட்டேன். வேலை கிடைச்ச அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தேன். கல்யாணம் பண்ணிக்கிறதே வேலையா தர்றீங்க? நான் அதுக்கு லாய்க்கல சார். ஆளை விடுங்க. அட்வான்ஸ் 10,000, மாச சம்பளம் 5,000, தனி கார், ஏர் கண்டிஷன் ரூம், என் மக மனைவி, என் சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரி நிர்வாகம் கையில. என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்? காலை 8 மணியில இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நான் சொல்றத நீ கேட்கணும். ராத்திரி 8 மணியில இருந்து காலை 8 மணி வரைக்கும் என் மகன் சொல்றத நீ கேட்கணும். நான் உனக்கு மாமனாரா இருக்கலாம், என் மக உனக்கு மனைவியா இருக்கலாம். அந்த உறவை எல்லாம் வச்சு உரிமை கொண்டாடக்கூடாது. மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கின செலவு 10,000 கணக்கில் எடுக்கும். நீங்க மாப்பிள்ளையா வர போறீங்க, ஏன் வேலையில முக்கால் வாசி குறைஞ்சிடும். என்னது மாப்பிள்ள மாதிரி நடந்து வர்ற? நான் மாப்பிள்ள தானே. சிச்சே, இப்ப கல்யாணம் நடந்து உனக்கு இல்ல, என் மகளுக்கு. நீ வேலைக்கு சேர அக்ரிமெண்ட் போட்டு வர்றோம், ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆட்டு மாமா. அப்படி சரி, இதையே செய்ய வா. என்னங்கடி, உங்களுக்காக நான் எங்கெல்லாம் போய் சேர்றது? நீங்க பாட்டுக்கு ஜாலியா நீச்சல் அடிச்சுக்கிட்டீங்க. எங்களுக்கு ஓய்வு கிடைச்சா நாங்களும் அங்கதான் இருப்போம். ஆமா மீனா, இந்த குடிப்பா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? சரி சரி, ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு வா. ஐயோ, ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸா? வாடா, ஆள விடுங்கப்பா. சரிதான் வாடி. ஏய், என்ன விளையாடுற? நான் வரல. உண்மை சொல்லிடுறேன், எனக்கு நீச்சல் வராது. நான் மாட்டேன். மீனா, அடி மீனா, நீ நீந்த தெரியாத மீனா. ஆண்கள் தழுவாமே la 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 la
நம்மால முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உபயோகமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. நான் வரட்டுங்களா? என்ன தன்மை, எவ்வளவு தன்னடக்கம், எவ்வளவு பெரிய தத்துவம். மலுக்கனா, என்ன உனக்கான என்ன வாங்கிட்டு வந்திருக்க சொல்லு. என்ன கொஞ்சம் திருநாள் வேலி அல்வாவோ, அவளை மல்லி பூ வாங்கிட்டு வந்திருப்பீங்க. நான் உன்ன என்ன அவ்வளவு சீப்பா நினைப்பேனா? வர்ற கண்ணா, உனக்காக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கா பாரு.
போய் போய் இதுதான் உங்களுக்கு கிடைச்சது வாங்கிட்டு வர. பெட்ரோல்லாம் நின்னு முதலாளி வண்டியில் இருக்காரு, பங்கு வரைக்கும் வீடு
300 ரூபாய் வாடகை எனக்கு ரொம்ப ஜாஸ்திரா. நான் ஒண்டி கேட்டேன். அதுவும் தவிர வீடு ஊரை தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கிறான். சித்தாராமா, தூரத்தை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? போக வர ஆபீஸ் கூட்ட நான் உனக்கு கொடுத்துடுறேன். வாடகை ஜாஸ்தியா இருக்கான்னு பாக்குறியா? அதே மாசம் மாதம் நானே உனக்கு கொடுத்துறேன்டா. அப்ப நண்பர்களை மறந்துடுவான். ஆனா நீ வசதி வந்தப்புறம் தான் நண்பர்கள் அதிகமா மதிக்கடா. யுவர் கிரேட் ஃப்ரெண்ட் ஐ சே. பாப்பா யங் மேன், எக்ஸ்ரே எடுக்க சொன்ன எடுத்தியா? என்ன எங்க எடுக்க விட்டாங்க? என்ன நிக்க வச்சு அவங்களே எடுத்துட்டாங்க. அபிஷ்டா, உன்னை யார் எடுக்க சொன்னது? நீங்க தான். அப்ப நான் தான் அபிஷ்டோ. உனக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் ரங்காச்சார் தான் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு லெட்டர் தரேன், வெளியே உட்காந்துரு, கூப்பிடுறேன். அதை தெரிஞ்சுக்க தாப்பா வந்திருக்கேன். டாக்டர் வெள்ளச்சாமியும் கூப்பிடுவாரு. இந்த வந்துருவாரு சாமியும் சொல்லுங்க. நான் அவசரமா பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். மறுபடியும் நன்றி சொல்லாதீங்க. அன்னைக்கு சொன்ன நன்றிக்கு நீங்க 4 வாட்டி தண்ணியில விழணும். உங்களை நான் காப்பாற்றணும். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சில சமயம் தத்து பித்துன்னு பேசுவேன். அதை நீங்க கேட்டது இல்லையே. சீனிவாசன், உன்னாலே குணப்படுத்த முடியாத கேஸ் எல்லாம் எங்கிட்ட ஏப்பா அனுப்புற? என்னால குணப்படுத்த முடியுமா? இந்த ஏப்பா சோதிக்கிற டாக்டர் ஏன் அழறீங்க? என்ன விஷயம்? வாமா மீனா வா. என்னதான் டாக்டரா இருந்தாலும் கடவுள் எனக்கு மனசை கொடுத்துக்கிறாமா. இங்க வர சில கேசுகளை பார்க்கும்போது என் மனசே கலங்கி போகுது. அப்படி என்ன கேஸ் வந்தது? நீ வரும்போது வெளியே பார்த்திருப்பியே, கருப்பு பெட்டியோட ஒரு யங் மேன். ஆமா, அவருக்கு என்ன? உலகத்துல யாருக்குமே வரக்கூடாத கேன்சர் வந்திருக்குமா? ஆமா மீனா, அவனுக்கு பிளட் கேன்சர். என் கணக்குப்படி இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பான். வரப்போற தீபாவளிக்கு நிச்சயமா இருக்க மாட்டாமா? அவருக்கு கோபமே வராது டாக்டர். கோபமே வராது, உங்களுக்கு கேன்சரே வராதுன்னு. நான் இந்த மெடிக்கல் சயின்ஸ்லயும் படிக்கலையே. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உனக்கு அவன் வேண்டியவன்னா இந்த விஷயத்தை தயவுசெய்து அவன் சொல்லிடா. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமா? இல்ல, சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டேன் டாக்டர். அது சரி, உன் கோபனார் எப்படி இருக்கான்? அவருக்கு என்ன டாக்டர், நல்லாதான் இருக்காரு. இது மாதிரி கேன்சர் வியாதிகளுக்கு முன்னாடி அவருக்கு வந்திருக்கிற முதுகுவலி வியாதி எல்லாம் ஒரு வியாதியா? அவருக்கு கேன்சர் வந்தா தான் வியாதின்னு ஒத்துக்குவியா? அப்படி என்ன சொல்லாதீங்க. இந்த பாரு, இந்த மாத்திரையை கூட ஒரு நாளைக்கு 3 வேளை வள்ளி பஞ்சா பறந்து போயிடும். இதோ பாருங்க, ஏதோ பிறக்கிறோம், ஒரு நாள் சாகத்தான் போறோம். இடையில உயிர் வாழ கொஞ்ச நாட்கள்ல நம்மால முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உபயோகமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏங்க 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 என்னங்க ஏங்க அழுதீங்க? ஏங்க டாக்டர் ஏதாவது கசப்பா மருந்து கொடுத்தாரா? வலிக்கிற மாதிரி ஊசி குத்தினாரா? தீராத வியாதி ஏதாவது வந்திருக்குன்னு சொன்னாரா? வரக்கூடாது வியாதி போல் இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு. ஐயோ பாவம். குட் மார்னிங் சார். பாப்பா, உனக்கு என்ன வியாதி? இல்லுமே காமிக்கணுமா? இதை கண்டுபிடிக்க தெரியாதா? செத்தவா இந்த பக்கம். பதுவா பதுவா. நோக்கி இலுமல் கரெக்டா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? சொல்லிடுத்த பொல்லாத வியாதி, சாதாரண இலுமல். 4 புலக வாங்கி மென்னு தின்னு அடங்கி போயிடும். சரி சார், உங்களுக்கு பீஸ்? பீஸ் எல்லாம் வேண்டாம், நாட்டு வைத்தியம் தானே. இந்த சீனிவாச பிரபல் உண்டியல் 40 பைசா போட்டுரும். 4 புலக? ஆமா, 4 புலக. அப்பா சீனிவாசா, சேர்த்துட்டே வரேன்.
நம்ம மக வயசுக்கு வந்ததும் அதையும் விட்டுட்டி அதையும் விட்டுட்டீங்க வேற என்ன எங்கயாவது நல்லா குடிச்சிட்டு நிதானம் இல்லாம நான் கேக்குறியா நம்ம பொண்ணு வயசுக்கு வந்தது அதையும் விட்டுட்டி அதையும் விட்டுட்டீங்க எதுவுமே இல்லாம ஒரு முதுகு வலி வருதுன்னா ஐயோ இது ராஜபிளவைக்கு ஆரம்பம்னு தான் நினைக்கிறேன் பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க விளையாண்ட விளையாட்டெல்லாம் இப்ப முதுகுல வந்து விடுது எனக்கு ராஜப்படவதான்னு டாக்டர் சொல்லிட்டாரா ஐயோ அவ பதில் சொல்ல முடியாம தேம்பி தேம்பி அழுகிறத பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு வந்திருக்கிறது ராஜப்படவ தாங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த இளைஞனோட முகத்தை என்னால மறக்க முடியல எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் உருவந்தான் என் கண்ணுக்கு தெரியுது அவருடைய வாழ்க்கையை இவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடாதப்பா எனக்கு இருந்த ஒரு குறையும் தீர்ந்து போச்சுங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுக்கு தேங்காய் உடைக்கத்தான் இங்க வந்தேன் வேலை வந்துருச்சுங்கிறது உணராம வேலை கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்படுறாரு என்ன கொடுமை என்னங்க அடிக்கடி கழுத்த நீங்க டப்பு டப்புன்னு ஒடிச்சுக்கிறீங்க
மனநிம்மதிக்காகவும் திருப்திக்காகவும் நான் தரப்போற விருந்து. நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா வரேங்க, நான் வரேங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க? அட்ரஸ் தெரியாம எப்படி வருவீங்க? கஷ்டம் தாங்க, சொல்லுங்க. நல்லா கேட்டுங்க. நம்பர் 18 பூதலிங்கம் தெரு தேனாம்பேட்டை. பேர சொல்லீங்களே. மீனா. மீனா. நான் வரேங்க மீனா. போயிட்டு வாங்க. இந்த வீட்டுல நீயும் நானும் ஒண்ணு. வணக்கம். வாயா வாயா வாயா. கலா. ஆஹா. ராஜேஸ்வரி. பிரயோஜனம் இல்ல. சாந்தகுமாரி நல்லா இல்லையா? இவ்வளவு பாருங்க. யோ, யார் அது? ஷர்மிளி. ஷர்மிளி ரோஜா மாதிரி இருப்பான். சங்கரி, இந்த பொண்ணை கூட்டிட்டு நம்பர் 36 பஞ்சநதம் காலனி பல்லாவகம் இந்த அட்ரஸ்க்கு வந்துருன. முக்கியமான விஷயம், நான் ஆபீஸுக்கு போன உடனே 5 நீ எனக்கு போன் பண்ணு. பாக்கி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஹலோ, ரமேஷன் பேசுறேன். என்ன, 55 ஓ, கரெக்ட் நினைக்கிறேன். இப்ப பார்க்க முடியாது, நாளைக்கு தான் சொல்லு. நாளைக்கு சொல்லு. இங்க இங்க. ஓகே ஓகே, சரியா இருக்கா? அதெல்லாம் அக்கௌண்ட் பார்த்து சொல்லுங்க. இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கன்னா என்கிட்ட இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆல்வேஸ் வெரி ஃப்ரேங்க். ஆமா ஷர்மிலி, உனக்கு எந்த ஒரு அம்மா அப்பா இருக்காங்களா? ஏன் இப்படி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. கற்பனை பண்ணி கதை சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இப்ப என் கையில 200 கதை ரெடியா இருக்கு. கேக்குறீங்களா? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நான் கேட்க வந்தது, திங்க் சாப்பிடுவியா, சிகரெட் குடிப்பியா, அசைவம் திம்பியா, இதுதானே எல்லா பழக்கமும் உண்டு. இருந்தா கொடுங்க. சொல்றது ரொம்ப கரெக்ட்.
போயிடுங்க. வைக்கப்படுறியா? எதுக்காக வைக்கப்படுற? ஐ எம் ஆல்வேஸ் ஓபன். ஹலோ, நான் தான் சீதாராமன் பேசுறேன். என்னடா டேய், இங்க மிஸ்டர் பழனியாண்டி வந்திருக்காரு. பழனியாண்டி கிட்ட பேசுற நேரமாடாது, அவரை நாளைக்கு குறை சொல்லு. ஆல்ரைட் சொல்றேன். ஆமா, என்ன செஞ்சிட்டு இருக்க? டேய், இப்பதான் நான் முடிச்ச வித்தேன். முடிச்ச வைக்கிறியா? ஆமாண்டா, ஃபைல் மேல முடிச்சிருக்கதா, அது அவுத்தண்டா. ஓ சரி சரி, ஒழுங்கா வேலையை பாரு, இது கணக்கு விவகாரம். ஃபைல நான் ஒரு தடவை புரட்டி பாத்துக்கிறேன்டா, போனை கட் பண்ற. சர்மி, இது என்ன சரக்கு தெரியுமா? இது என்ன விலை தெரியுமா? உனக்கு தெரியாது, எதுவுமே இருக்காது போல் இருக்க. ஆமா, தண்ணி வேணுமா சோடா வேணுமா? அப்படியே கொடுங்க. ஹலோ, சர்மிலி பேசுறேன். ஹலோ, நானாரா? என்னடா என்ன முதல்ல கணக்க முடிக்க விடுறா. ராவா சாப்பிட்டுருக்கலாம் அப்படித்தா இருக்கு. சர்மி, சர்மி, எனக்கு ராயல் சல்யூட் இல்லையா? ராயல் சல்யூட் வேணுமா? அவா மெல்ல மெல்ல மெல்ல, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. மெல்ல ராயல் சல்யூட். அவா டாலே, ராயல் சல்யூட். சர்மி, 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 இவன் எப்ப எழுந்து அங்க மாலு அப்படி, இங்க சர்மி இப்படி, எனக்கு கொஞ்சம் கூட ராசியே இல்லை. மீனா, காலையில இருந்து நீ அங்கேயும் இங்கேயும் நடந்த நட இருக்குதே, அது ரோட்ல நடந்திருக்குதான் 200 மைல் வாக்கிங் தெரியும். அப்பா, இப்ப அவர் வர நேராச்சு. நான் சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் வந்த உடனே அவர்கிட்ட கேன்சர் பத்தியும் சாவை பத்தியும் தயவு செஞ்சு பேசாதீங்க. சுருக்கமா சொன்னா வழக்கம் போல உளறாதீங்க. நீ வயசுக்கு வந்த உடனே அதெல்லாம் விட்டுட்டம்மா? ஆமா மீனா, வயசுக்கு வந்தது நீங்க எதை விட்டீங்க எதை உடலன்னு எனக்கு தானே தெரியும். அதை விடுமா, நீ கவலையே படாதே. அந்த பையன் வந்ததும் வயிறார சாப்பாடு போட்டு வாயார திருக்கி வச்சு அனுப்புவோம். ஹலோ மீனா, வந்துட்டீங்களா? இவங்கதான் எங்க அம்மா அப்பா. வணக்கங்க. வணக்கம் தம்பி. நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருப்பா. எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டாம் சார், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மற்றவங்களுக்கு உபகாரமா வாழ்ந்துட்டு சாகணும். பாத்தீங்களா, சாவுக்கு பக்கத்துல நிக்கிறது தெரியாம எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டாரு. கண்ணை தொடச்சுக்கமா. பையன் பாத்திரம் போறாம. மிஸ்டரா, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுவோமே. வாங்க. இந்த பையனுக்கா பிளட் கேன்சர் தெரியவே இல்லைங்க. அறிவு கெட்டவளே, பிளட் கேன்சர்னா வெளியில தெரியாதுடி, உள்ளுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட கொல்லுண்டி. நீங்களும் ஒரு பிளட் கேன்சர் மாதிரி தாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்றேங்கறியா? இப்ப நீ என்ன கொல்லாதடி, வாடி. உங்களுக்காக இன்னைக்கு நானே சமையல் பண்ணேன். அப்படியா? ஏன் சார், நீங்களா சாப்பிடல? நீங்க சாப்பிட்டீங்கன்னா எங்க குடும்பமே சாப்பிட்ட மாதிரி. ஆமா தம்பி, அப்பள இருக்கு, கூட்டு இருக்கு, பொரியல் இருக்கு, எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு சார், நலமாகன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல சார். இனிமேலும் சாகர வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட போறதும் இல்ல. முடிவு நெருங்கிட்டு இருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற, கவனிச்சீங்களா? கவனிச்சேன், கவனிச்சேன். பையன் நம்மளை கவனிச்சிட போறாமா சார்?
உயிரை கொடுத்தாலும் நன்றி மறக்கிற இந்த காலத்துல உங்க மகளை ஒரே ஒரு தடவை காப்பாத்தினதுக்காக உயிரை கொடுத்து விழுந்து விழுந்து உபசாரம் பண்றீங்களே. உங்க குடும்பம் ஒரு உயர்ந்த குடும்பம் சார். இது என்ன தம்பி பெருசு? கொஞ்ச நாள் உயிர் வாழ்ற இந்த உலகத்துல கேன்சர் மாதிரி கெட்ட வியாதி வந்து சாவறது இருக்குதே. ஐயோ மன்னிச்சுக்கமா மறந்துட்டேன். ஆமா இதை மறந்துட்டு எதுக்கா மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, என் மனைவிக்கு கொஞ்சம் பயந்த சுவாவம். கேன்சர் சாவு இதை பத்தி பேசினா மயக்க வந்துடும். அதுவும் இல்லாம இவளுக்கு ஆற்று கொஞ்சம் வீக்கு. என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு முன்னால எனக்கு இல்லாத பொல்லாத வியாதி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த தம்பி என்னை பத்தி என்ன நினைக்கும்? எனக்கு என்ன ஆற்று வீக்கா? நான் என்ன சாக பயந்தவள? கேன்சர்ல சாகுதான் தான் கொஞ்சம் பயம். அம்மா ஐயோ மன்னிச்சுக்கம்மா மறந்துட்டேன். அம்மா நீங்க எதை மறந்துட்டீங்க? எதுக்கா மன்னிக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஏமா வயசானதுக்கு அப்புறம் கேன்சர் வந்து சாகிறது பெரிய விஷயமா? அல்ப வயசுல சாக போறவங்கள நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஐயோ மன்னிச்சுங்க, நானும் மறந்துட்டேன். ஐயோ என்னங்கது, உங்க குடும்பத்துல எல்லாரும் மறந்துட்டு மன்னிப்பு கேக்குறீங்களே. சார் சார் இது எல்லாம் நீங்களும் மறந்துருங்க. இத பாருங்க, ஒருவேளை நான் மூணு மாசத்துல சாக போறதா வச்சுங்க. என்ன சொல்லுங்க? ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க, சாக போறதா இருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். நீங்களும் இப்படி பயந்து சாகுறீங்களே. அவருடைய முடிவை அவர் வாயாலே அடிக்கடி சொல்ல வச்சு எங்களை வேதனைப்படுத்துறியப்பா. சார் உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன், ஓப்பனா பதில் சொல்றீங்களா? தவளமா கேக்குறேன். உங்க மனசுல நிறைவேறாத ஆசை ஏதாவது உண்டா? நிறைவேறாத ஆசையா? ஒண்ணு வேணா சொல்லலாம். ரொம்ப நாளா எனக்கு உல்லாச பயணம் போனோம்னு ஆசை. நானும் சின்ன வயசுல ட்ரை பண்ணி பாக்குறேன், ஏதாவது இடையூறு வந்து அது நின்னு போயிடும். அப்புறம் உல்லாசமாவது பயணமாவதுன்னு விட்டுட்டேன். விடாதீங்க சார், அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்யறேன். ஏன்பா? நிச்சயமா. என்ன நிச்சயமா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையன் கூட வயசு வந்த பொண்ணு உல்லாச பயணம் அனுப்பணும்னு துடியா துத்து 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 துத்து. ஏண்டி துப்புற? துடிக்கிறேன்னு சொல்றியா? பார்த்தா பாவமா இருக்காண்டி, மூணு மாசத்துல போயிடுவான். சரின்னு சொல்லி சரி சரி, காலையில போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துடணும். சரி சரி, நீங்க எல்லாம் போயிட்டு வரலாமா? மிஸ்டர் ராம் வர சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு இங்க வந்துருங்க, நாம உல்லாச பயணம் போறோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, உங்க உதவிய ஒரு மூணு மாசத்துக்கு மறக்க மாட்டேன். சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். நானும் அதைத்தான் தம்பி சொல்றேன். மறந்துட்டாருங்க, மன்னிச்சிருங்க. சரி அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எல்லாம் ஒழுங்கா சப்மிட் பண்ணுப்பா. ஆச்சுமா அப்படியே செய். என்ன பாலு இத பாருங்க மது, இதெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு என்ன மிரட்ட வந்தா பாக்குறவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா? வேலைக்காரன் வேலை இது கூட என்ன மதிக்க மாட்டான் பாலு. ஐயோ டாடி சொல்ற மாதிரி உங்களுக்கு அறிவே கிடையாது. போனா போதுன்னு இதை பிரசன் பண்ணலான்னு வந்தா அப்படியா? கொண்டா கொண்டா கொண்டா. அத்தே இது என் தோழியோட ஹஸ்பண்ட் தயாரிக்கிற செருப்பு, பாபி ஸ்டைல். இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல. அவ ஆசையா எனக்கு பிரசன்ட் பண்ணா, நான் டேடிக்கு பிரசன்ட் பண்ணேன். அவருக்கு ரொம்ப சின்னதா இருக்கான். வேலாயத்து கொடுத்தா ரொம்ப மாடனா இருக்கு, வேண்டான்னுட்டான். போனா போதேன்னு உங்களுக்கு கொடுக்குறேன், போட்டு தொலைங்க. தொலைக்க மாட்டேன், பத்திரமா வச்சிருப்பேன். ஐயோ இது 10 நம்பர் சைஸ், எனக்கு ரொம்ப பெருசா இருக்குமே. அதாவது பெருசா இருக்கட்டும், மூளைதான் பெருசா இல்லையே. இதோ போகும்போது கால போட்டுட்டு போங்க. ஆகட்டும் மாலு, அப்படியே செய்யறேன். உன் விருப்பப்படியே நடக்கிறேன். உன் கால போட்டுக்கிட்டு அவ விருப்பப்படி எப்படி நடப்ப? உன் வசதிப்படியே நட. ஆகட்டும் அப்படியே செய்யறேன். பெருங்கையே தட்டுவான், இது கிடைச்சா விடுவானா? தலையை தட்டிக்காத. டாடி நான் நம்ம வீட்டுல சுமங்கலி விரதம் கொண்டாடலாம்னு இருக்கேன். கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க. எனக்கு தான் ஆயிடுச்சு டாடி. அடாடா உனக்கு ஆனதே எனக்கு ஞாபகம் இல்லம்மா. இந்த பயலை பார்த்தா மருமகங்கிற எண்ணமே எனக்கு வர மாட்டேன். அதை விடுங்க டாடி. விட்டன நான் போய் என் தோழிகள் எல்லாம் விரதத்துக்கு இன்வைட் பண்ண போறேன். வர்றதுக்கு லேட் ஆகும். வரேன் டாடி. முள்ளவா வீட்டு சாவி கொஞ்சம் கூட. ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ற, அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே ஓகே. ஜஸ்ட் மினிட் ரா. என்ன ரமேஷ், இன்னைக்கு நீ லீவ் வேண்டா. எதுக்கு? நான் பிக்கி போறேன். எல்லாம் சாயந்தரம் வந்து சொல்றேன். ஓகே, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். थैंक यू थैंक यू. வரேன். நான் சாரி போறேன். அவன் எப்பவுமே வேலையாவே போறான். எப்படியோ உல்லாச பயணம் போடுங்கிற என்னுடைய நீண்ட நாள் ஆசையை நீங்க பூர்த்தி செஞ்சுட்டீங்க. இப்போ உங்க ஏக்கம் தீர்ந்துருச்சா? திருப்தி தானே? பரிபூர்ண திருப்தி. உண்மையா சொல்றேன், இப்பவே இந்த மலையில இருந்து குதிச்சு உயிரை விடணும்னு சொன்னாலும் நான் தயார். வேண்டாங்க, பொறுத்தது பொறுத்தீங்க. இன்னும் 3 மாசம் பொறுத்து கூடாதா? 3 மாசமா? ஓஹோ, இன்னும் 3 மாசத்துல எங்க அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறது உங்களுக்கு எப்படியோ தெரியும் போல இருக்கு. கரெக்ட் கரெக்ட், நான் அதைத்தான் சொன்னேன். மீனா, யாரோ வன என்ன, யாரோ வன நீங்க, ஏதோ ஒரு பற்றதில்ல எங்கெங்கயோ அழைச்சிட்டு வந்து எப்படி எப்படியோ உபசாரம் பண்றீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணத்தை கேட்காதீங்க மிஸ்டர் ராமன், அதை நான் ஓப்பனா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். காரணம்
சொல்ல முடியாத காரணம் ஓப்பனா சொல்ல முடியாது. காரணத்தை நானே கண்டுபிடிச்சேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னத்த சார் கண்டுபிடிச்சீங்க? நீங்க என்ன காதலிக்கிறீங்க? இஸ்மினா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன? அதனால உங்களை நான் காதலிக்கலான்னு இருக்கேன். உங்க அபிப்பிராயம் எப்படி? ஐயோ, கல்லறைக்கு போற நேரத்துல காதலிக்கு போறேன்னு சொல்றாரு. நீங்க அடிக்கடி தலையை திருப்பிக்கிட்டு இப்படி அளவுக்கு மீறி வைக்கப்படுறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ் மீனா, சி, இன்னும் என்ன மிஸ் மீனா? வெறும் மீனா, இன்னும் 3 மாசத்துக்கு இப்படியே காதலிப்போம். அப்புறம் அப்புறம் எங்க அப்பா அம்மா வந்துருவாங்க, கல்யாணத்தை வச்சுக்குவோம். அது வரைக்கும் நமக்கு என்ன வேலை வேண்டாமா? இப்படியே ஜாலியா இருப்போம். கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. சரி, சாக போறவரோட ஆத்மசாந்திக்காக சம்மதம்னு தலையாட்டி வைப்போம். நாடும் என்னடிய நாயகன் நாடடிய, இனி வரும் சுகம் தினம் தினம் வரும், வாழ்வோம் பல்லாண்டு. ஷர்மிலி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே ஷர்மி, உன்னை
எப்படி புகழ்ந்து பேசுறதுன்னே எனக்கு தெரியல. நிஜமா சொல்றேன், இந்த ரெண்டு நாள் அனுபவத்தினால மறக்கவே முடியாது. இதாலி நீ போறதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு. என்னங்க நீங்க புறப்படுற சமயத்துல? யார் அது சிவ பூஜையில கரடி போன மாதிரி? ஷர்மி, அந்த இடியத்தை யாரும் போய் பாரு. யார் நீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நிர்மலா இல்ல? நிர்மலாவா? நான் இங்க வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு. ஒருவேளை அதுக்கு முன்னால அந்த பேர்ல இங்க யாராவது இருந்திருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஓஹோ, நிர்மலா வீடு மாத்துறேன்னு சொன்னா மாத்திட்ட போல இருக்கு. சாரி, அப்ப நான் வர்றேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இது யார் வீடு? இவங்க யாரு? சொல்றேன், எதுக்கு அவசரப்படுற? சொல்றேன் வந்து, இது என் ஃப்ரெண்ட் வீடு. ஃப்ரெண்ட் என்ன? பேருக்கு கிடையாதா? உண்டு உண்டு. சீதாராமன். சீதாராமன்? ஓ, அன்னைக்கு ஒரு நாள் போன்ல மனத்தனமா சீதா சீதான்னு சொல்லி மாட்டிக்கிட்டீங்களே, அந்த ஆள் தானே? வழுக்கடா, உனக்கு நல்ல மெமரி பவர். அந்த சீதாராமனுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தனா, அதுக்காக அவன் என்ன விருந்து சாப்பிட கூப்பிட்டு இருந்தா, நானும் தட்ட முடியாம வந்துட்டேன். இவங்க? இது என்ன கேள்வி மாலு? அந்த சீதாராமனுடைய பொண்டாட்டி. என்னது, சீதாராமன் பொண்டாட்டியா? வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, இவங்க இந்த ஊருக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்ப அந்த சீதாராமன் எங்க வந்து? பைத்தியக்கார, காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். வந்த உடனே அவங்களே சொல்லிடுவாங்க. நான் வரமா, வாடகன போல. கொஞ்சம் நில்லுங்க. அப்பா சொல்ற மாதிரி உங்களுக்கு அறிவு தான் கிடையாது, கொஞ்சம் பண்பாடாவது இருக்க வேண்டாம். உங்களுக்காக அந்த மனுஷன் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. நாம சொல்லாம கொள்ளாம போயிட்டு என்ன நினைப்பாரு? வரட்டும், சொல்லிட்டு போவோம். வீடு சிம்பிளா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பாக்கலாமா? காட்டுங்க, போங்க, வீட்டை பாருங்க. சும்மா மாட்டிக்கிட்டேனே, இவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா வச்சு பார்க்கவே பயமா இருக்கு. மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன சுட்டு கொன்னுடுவார். ஓடி போயிடலாமா? ஓடி போயிட்டா சுகபோக வாழ்க்கை எல்லாம் போயிடும். தெருவுக்கு வந்துருவேன், பிச்சை எடுப்பேன். தரமா, டைமுக்கு வாடா. ஊருக்கு வெளியே இருக்குங்கிற ஒரு குறைய தவிர மத்தபடி அழகான வீடு. உங்களுக்கு முன்னாடியே உங்க மிஸ்ஸஸ் என்ன வரவேத்துட்டாங்க. உங்க மிஸ்ஸஸ் நைஸ் கேர்ள். உங்க மிஸ்ஸஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க யார சொல்றீங்க? எல்லாம் உன்னோட ஒய்ஃப தான் சொல்றாங்க. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கியா? உள்ள கூட வைய. கங்காய கொண்டா. என்னடா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? இந்தாங்கம்மா, கொண்டு போங்க, கொண்டு போ, கொண்டு போடா. சித்தாராமா, ஆபத்தில் மாட்டிட்டு என்ன காப்பாத்துறா? எதிர்பாராம என் பொண்டாட்டி வேற வந்துட்டா. இன்னும் கணக்கு எழுதுற கணக்கு எழுதுறேன் சொல்லிட்டு இங்க புரியுதுரா? சாவி வாங்கிட்டு வந்து இங்க ஜல்சா பண்றேன். ஏண்டா, உன் பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சது முதல் குற்றம். இவள போய் என் பொண்டாட்டி சொல்றையே, அது ரெண்டாவது குற்றம்டா. என்ன பாரு, ஒரே அடி அழிச்சுக்கிறேன். நான் இப்பவே போறேன். ஆபத்துல இருந்து காப்பாத்த ஆரம்பிக்கிறது. ஏண்டா, அவளை பணத்தை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இவள போய் என் பொண்டாட்டின்னு சொன்னேன்னா என் மானம் மரியாதை எல்லாம் பறக்குமேடா. அதுக்கே நான் செய்ய போறேன். தரமா, அதுக்காக உன் கால்ல இருக்கிற கழட்டி என் அடி. ஆனா அந்த காயத்தை பொண்டாட்டி செய்யற மாதிரி வச்சுதாரா? சீதாராமா, உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறா? பாவம், கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக உதவி பண்ண கூடாது? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, வந்து நம்ம ரெண்டு பேரையும் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு என்ன வற்புறுத்தினா, நான் தான் சீதாராமா, உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். மாமா கோவிச்சுக்குவாரு, எங்களை விட்டுறான் சொல்லிட்டு இருந்தா அதுக்குள்ள மாலுக்கணும். நீ வந்துட்ட இவ்வளவுதானே? அப்பா கோவிச்சுக்காம நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சீதாராமன், நீங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆக வேண்டாம். நீ சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க, நான் சாப்பிட்டே போறோம். அப்படியே உன் கழுத்து நெரிச்சு காப்பாத்துறேன். நாளைக்கு என் பேரு ஷர்மிலி. ஷர்மிலி பேரா பாரு. ஆமா, சமைக்க தெரியுமா? சமையலா?
சமையலோட பக்கம் கூட போனது இல்ல. அப்ப யார் சமைக்கிறது? சித்தரமா உனக்கு தான் சமைக்க தெரியுமே. காப்பாத்திரா டேஞ்சாடே, உன் பொண்டாட்டிக்கு வடிச்சு கொட்டுறதுக்கா நான் எம்ஏ டிகிரினே? காப்பாத்திரா இதா உன நாளைக்கு வந்துக்கிறேன். இன்னைக்கு காப்பாத்தா வரமாலும் ஹஸ்பண்ட் கூப்பிடுறா, போயிட்டு வரேன். என்ன மாலுமா வந்த இடத்துல கௌரவமா உட்காராம சமையல் கூட்டுல என்ன வேலை? உட்காருங்க. ஆத்துமா இங்கே சாப்பிட்டு இருக்காங்கல்ல, சீக்கிரம் ஒழிய வேண்டிய முண்டோ சாம்பார் உப்பு போடி நாயே. என்னங்க என்ன இது? உங்க ஃப்ரெண்ட் நாயை பெயர் பொண்டாட்டி வரட்டாரு? அது ஒண்ணு இல்ல மாலுமா, நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்கோமா, சீக்கிரம் சமையல் ஆகணும்னு பொண்டாட்டி அன்பா கோச்சுக்கிறாரு. அதர்வைஸ் இது வெரி நைஸ் பல்ல. ஒண்ணு அவசரம் இல்லனே, போய் சொல்லுங்க. ஆத்துமா அப்படியே தரேன். ஆமா உங்க ஆக்டிங் ரொம்ப பிரமாதம். ஆமாண்டா உன் சர்டிபிகேட் ரொம்ப எனக்கு தேவை. திட்ட குறைச்சுக்க, ஆனா அந்த குரல் அப்படியே மெயின்டைன் பண்ணு. நிறைய உன்னை நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். மாமா மாலுமா நீ என்ன சொன்னையோ அப்படியே சொல்லிட்டு வந்துட்ட. ரொம்ப நல்ல காரியம் செஞ்சீங்க, உட்காருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நானே போய் சொல்லிட்டு வரேன். I am very sorry. எனக்கு தக்காளி ரசம் பிடிக்காது. அப்படியா? ஏய் வளைகிற சவையி கொஞ்சம் மெல்லமா சொல்லுங்க. வளைகிற சவையி என்னங்க? அவர் பொண்டாட்டி பம்பரமா வேற செஞ்சிட்டு இருக்கா, அவர் திட்டிட்டே கேரட் தின்றாருங்க. தி வெரி குட் பாய். சாப்பாடு ரெடி ரெடி. சாப்பாடு ஏ வர இங்க மிஸ் கை பக்குவம் ரொம்ப பிரமாதம். அவ பக்குவத்தை பத்தி இவனுக்கு தான் தெரியும். நீங்களும் கண்டிப்பா வரணும். சுமங்கலி விரதம் பாருங்க, இந்த காலத்துல உங்களை மாதிரி பதி பக்தி உள்ள பெண்களை பாக்குறதே கஷ்டங்க. கேட்டுக்கங்க, உங்க மனைவி மத்திய என்ன அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பக்திய சொல்லவே வேண்டாம். சொல்ல வேண்டாங்க. சார் இங்க என் ஃப்ரெண்ட் நிர்மலாவை கூப்பிடலான்னு வந்தேன், ஆனா அவளை விட இங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. வரேங்க, நீங்க கண்டிப்பா வரணும். வரேங்க. வாங்க வர. நாளைக்கு ஆபீஸ் கவனிச்சுக்கலாம். வரேன்டா. என்னங்க குடும்ப வாழ்க்கை வெளியில சொன்னா வெக்க கேடு. உங்ககிட்ட சொல்றதுல என்ன, நான் அந்த வீட்டுல தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரிடா. பேருக்கு தான் புருஷன், ஊருக்கு தான் மாப்பிள்ள. சுருக்கமா சொன்னா கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரிடா. அதனாலதான் நான் இப்படி. நீ ஆயிரம் சொன்னா தப்பு தப்புதாடா? தப்புதான், நான் செஞ்ச தப்புக்காக நீ என்ன நாலு தப்பு தப்பு நான் பட்டுக்கிறேன். ஆனா வெளியில சொன்னேன், இங்க மாமனார் துப்பாக்கியோட வருவார், என் பொண்டாட்டி புல்லட் எடுத்து கொடுப்பான். இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்ச நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், பரம விரோதியா மாறிடுவேன். இனிமே என் வீட்டு சாதியை கேட்டேன். கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். இப்பவா தப்பு பண்ற? என்ன எனக்கு வந்தது உடனே பச்சை தண்ணியை தலையில கொட்டிக்கிட்டு ஈர துணி இடுப்புல கட்டிட்டு பெசாம படுத்து தூங்கிடும். இடுப்பு துணியில ஈரம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கட்டும். காயப்பட மாட்டேன். மாலுமா மாலுக்கண்ணு மாலுவா, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன விசேஷம்? ஆமா, எதுக்காக தோரணம் கட்டுறாங்க? ஐயோ உங்களுக்கு ஞானம் தான் இல்ல, கொஞ்சம் ஞாபகம் மாதிரி இருக்க கூடாதா? நம்ம வீட்டு சுமங்கலி விரதத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் சீதாராமனையும் அவர் மனைவியையும் கூப்பிட்டு, அது கூட மறந்து போச்சா? அடே ஆமா ஆமா, இப்ப ஆட்டு தலைய அவங்களும் மறந்துருப்பாங்க, ஞாபகப்படுத்து. ஆமா நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு வரப்போறவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, அவங்களுக்கு சரிசமமா சீதாராமனை உட்கார வைக்கிறது நியாயமானு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இந்த யோசனை அவங்க வீட்டுக்கு போய்
சேமா பிடிச்சிட்டு வந்தமே அன்னைக்கு இருந்திருக்கணும். கரெக்ட். நீங்க போய் அங்க சாப்பிட்டீங்கல்ல, அவங்கள கூட்டி கூட்டாது இங்க சாப்பாடு போட்டா தானே கௌரவம். எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஆகணும். இல்ல நான் வாயால பேச மாட்டேன், துப்பாக்கி தான் பேச்சு. அன்னைக்கு என் பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீயும் சம்சாரமும் அவளைய சம்சாரம் பலலாம் பேசுறோம். சரி, உன் சம்சாரம் அடிச்சாலே ஷர்மிலி. நீங்க ரெண்டு பேரும் அவசியம் சுமங்கலி விரதத்துக்கு வீட்டுக்கு வரணும். என் ஒய்ஃப் கூப்பிட்டாலே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, சொல்லு. அந்த சுமங்கலி விரதம் இன்னைக்கு தாண்டா. ஆமா, நீயும் பொண்டாட்டியும், நீயும் அந்த பொண்டாட்டியும் கண்டிப்பா 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு எங்க மாமனாரையும் பொண்டாட்டி உத்தரவு போட்டிருக்காங்கடா. சித்தரமா என்ன காப்பாத்துறேன். உன் வீட்டு விழாக்களுக்கு பண்டிகைகளுக்கு இதுக்கெல்லாம் அவளோட அட்டன் பண்றதுக்கு சௌரியமா பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அருமையான யோசனை, அப்படியே செய்யடா. வழுக்கி விழுந்தவளுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும், உன் நண்பனுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். நான் செஞ்ச தப்பு அடியோட மறைஞ்சு போயிடும். அடிச்சேனா தெரியுமா? அன்னைக்கு அவளை என் பொண்டாட்டின்னு நீ சொன்ன போது நான் பேசாம இருந்ததே தப்பு, மறுபடியும் அதே தப்ப செய்ய சொல்றியா? சீதாராமா, நீ இதுவரைக்கும் செஞ்ச உதவியை விட இப்ப செய்ய போற உதவி தாண்டா பெரிய உதவி. வேண்டாம், நீ அடிக்கடி சொல்வியே ரமேஷ் நான் உனக்கு என்ன கைமாற செய்ய போறேன்னு. அதுதான்டா இது. செய்டா, இனிமே என்னால உனக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. அப்படி வந்தா ஏண்டா இந்த பையில நீ கண்ணாபுரம் என்ன கேள்? நான் அவளை எங்கேன்றா போய் தேடுவேன். கரெக்ட், அந்த புரோக்கர் பையிலையும் கட் பண்ணி விட்டுட்டேன். சீதாராமா, எங்கேயோ மேனகாபுரத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆளை வச்சு ட்ரை பண்ணே. ப்ளீஸ் 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 ரமேஷ், நான் தினமும் வடவழி கோவில், பார்சாதி கோவில், கபாலீஸ்வரர் கோவில் போயிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன போக சொல்ற இடம் இருக்கே. ஐயோ, காப்பாத்துறாடே. காப்பாத்துறேன்டா, காப்பாத்துறேன். கடவுள் தாண்டா என்ன காப்பாத்தணும். சார், நீங்க கேட்கிற சரமளி தூளே இருப்பா, அதனால அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, அப்ப நான் என்னப்பா செய்யறது? ஏதோ பண்ணுங்க சார், முதல்ல நம்ம கணக்கை செட்டில்மெண்ட் பண்ணுங்க. மக்கள் தீர்ப்பு மகேஷ் தீர்ப்பு. அம்மா அண்ணே எல்லாம் வாங்க, இவர் அக்கிரமத்தை காணுங்க. என்ன என் தொழில் விஷயம் அண்ணன் இருக்காரு, ஒரு பொண்ணு வேணும்னாரு. பொண்ணுக்கு 5 பொண்ணை காட்டினேன், 5 பிடிக்கலேன்ட்டாரு. அவர் இஷ்டம். ஆனா இந்த 10 ரூபா கொடுத்து போடானுங்கிறாரு. நான் இந்தண்டா போன உடனே இவரு அந்தண்டா அந்த வீட்டுக்கு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஏப்பா, பாக்குறது கௌரவமான பையனா இருக்கிறேன், உனக்காப்பா இந்த வேலை. சார், நீங்க தப்பா நினைக்கிறீங்க. சும்மாரியா, இந்த வேலைக்கு வரப்படாது. வந்துட்டா காதும் காது வச்ச மாதிரி காசை கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். காசு பணம் கைக்கு வந்துட்டா போதும், வீடு வீடா ஏறி இறங்கறாங்க இந்த பாவி பசங்க. 10 ரூபா தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவளை கொண்டா இவளை கொண்டான்னு அதிகாரம் வேற. ரமேஷ், நான் ஊரே சிரிக்குதுரா. 40 ரூபா போய் சேர். இத முன்னாடியே கொடுத்திருந்தா உன் மானம் விமானம் ஏறி இருக்கா? தூ நடுரோட்ல பைத்திய மாட்டம் தலையை பிடிச்சு நிக்கிற வழியை விடு. கிட்டத்தட்ட என் நிலமா அப்படித்தான், நீ போப்பா. சர்மிலி, நீயா? உன்னை தேடி நான் பட்ட கஷ்டமும் அலைஞ்சு அலைச்சலும் கொஞ்ச நஞ்சம் இல்ல. இறங்கி வாமா. என்ன விஷயம்? நானும் ரமேஷும் எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டோம், நீ வந்தா தான் அந்த சிக்கல்ல இருந்து விடுபட முடியும். வாமா. உன் கூட வரதுல எனக்கு ஒண்ணு அப்செக்ஷன் இல்ல, யார் கூட போனாலும் எனக்கு ஒண்ணுதான். இவங்க ஓகேன்னா நான் உன் கூட வந்துடுறேன். ஐயா, இன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணை என் கூட அனுப்பிச்சிருங்கய்யா, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். பிளீஸ். நாகப்பட்டி விளையாட்ட 1 வாரத்துக்கு குத்த வைக்க எடுத்துருக்கா? இன்னைக்கு 1 நாளைக்கு மட்டும்தான் மத்தியான 3 மணில இருந்து அலைஞ்சு 300 ரூபாய் கொடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்து தெரியுமா? எவ்வளவோ கட்ட புரிச மாதிரி வந்திருக்கிறீ. வழிய வழியா? ஐயா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்னைக்கு மட்டும் அவளுக்கு நான் கட்ட புரிச மாதிரிதான். இத பாருங்க, வேணும்னா நீங்க அவளுக்கு கொடுத்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். அவளை அனுப்பிச்சிருங்க பிளீஸ். ஏட்டா சிங்காரா, ஐயா பணத்தை கொடுத்துறாரா? அனுப்பிச்சிருவோம்.